இன்றைய காலகட்டத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை பாரபட்சமின்றி பயமுறுத்தும் வியாதிகளில் ஒன்று சர்க்கரை வியாதி. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இதிலிருந்து மீள முடியாமல் மருந்து மாத்திரைகளிலேயே தங்களின் வாழ்நாளை கழித்து வருகின்றனர். இந்த நிலையில் சர்க்கரை நோயாளிகளுக்கு மேலும் இனிப்பூட்டும் செய்தியாக சர்க்கரை வியாதியை முற்றிலும் குணமாக்கும் வேங்கை கீரை என்ற செடியின் மகத்துவத்தை வெளிப்படுத்தியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவானம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தேவராஜன். கடந்த 2014 வேளாண்மை துறை சார்பில் திண்டிவனத்தில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்ற தேவராஜன் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் வேங்கை கீரையின் மகத்துவத்தை அறிந்தார். இதையடுத்து தேவராஜன் தனது வீட்டு தோட்டத்தில் வேங்கை கீரை செடியை பயிரிடத் தொடங்கினார். நாளடைவில் நல்ல வளர்ச்சி கண்ட இந்த வேங்கை கீரையை சர்க்கரை நோயாளிகள் சிலருக்கு கொடுத்துள்ளார். இதனை சாப்பிட்ட நோயாளிகளுக்கு வியாதி படிப்படியாக குறைய தொடங்கி ஒரு கட்டத்தில் முற்றிலும் குணமடைந்தது. ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் சார் சக்கரை இல்லாமல் டீ கேட்கலாம். ஆனால் இப்போ வருகின்ற பாதி பேரில் ஒரு முக்கால் பேர் வந்து சக்கரை இல்லாமல் டீ குடுன்னு கேட்குறாங்க. இதை வந்து இந்த சூழ்நிலை ஒரு ஒரு இதில் என்ன தெரியும்னா முக்காவாசி பேர் இதில் சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுது. இதில் வந்து இப்போ தேவராஜன் பவர் வேங்கக்கீரைன்ற ஒரு மூலிகை செடியை தருகிற அந்த மூலிகை செடியை வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பார்க்குறாங்க. இப்படி சூழ்நிலையில் அவர் இந்த வேங்கக்கீரை இலவசமாக கொடுக்கறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்க. இது இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவராஜன் வேங்கை கீரையை வளர்ப்பதில் முனைப்புடன் செயல்பட தொடங்கினார். பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வளர்த்த வேங்கை செடியை தானமாக வழங்கி வருகிறார். இதற்காக ஆகும் போக்குவரத்து செலவை கூட அவர் யாரிடமும் கேட்பதில்லை. இதனை ஒரு மருத்துவ சேவையாக கருதி 4 ஆண்டுகளாக செய்து வருகிறார் தேவராஜன். மேலும் பொன்னேரி சுற்றுவட்டாரத்தில் மட்டும் வேங்கை கீரையால் சுமார் 10,000 அதிகமான சர்க்கரை நோயாளிகள் குணமடைந்துள்ளதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் தேவராஜன். வேளாண்மை துறை மூலமா ஒரு நாள் பயிற்சிக்கு திண்டிவனம் ஆராய்ச்சி கொடுத்து அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க பார்க்குறப்போ இந்த இன்சுலின் செடி சுகர் நோய் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு செடியை வாங்கி வந்து இங்கே பயிர் செய்திருந்தோம். இது பார்வையிடுறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னாங்க. இந்த இன்சுலின் செடி நான் கொடுக்குறேன் இலவசமாக ஜனங்களுக்கு, நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு செடி, அந்த நோயாளியை அந்த செடியை காப்பாற்றிட்டு அவர் 10 பேருக்கு இலவசமாக கொடுக்கணும். அந்த முறையில் ஒவ்வொரு ட்ரிப்பும் 450 பேர், 400, 500 பேருக்கெல்லாம் நாங்கள் கொடுத்து வந்தோம். சேவையிலேயே பெரிய சேவையான மருத்துவ சேவையை எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி இன்முகத்தோடு மக்களுக்கு தானமாக வழங்கி வரும் தேவராஜின் சமூக அக்கறையை நாமும் பாராட்டுவோம். மாலைமுரசு செய்திகளுக்காக பொன்னேரியிலிருந்து செய்தியாளர் சந்திரசேகர்.